எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை எழுதியிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படிலாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்ற செஞ்சுருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் என்னோட பேசுவது போலவே இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க்கு தான் கீழே இருக்கு வணக்கம் மகாபாரத கதையை சொல்கிற போதெல்லாம் அதுக்கு கிடைக்கிற வரவேற்பு ரொம்ப அருமையாக இருக்குது தனித்தனியாக ஒவ்வொரு பாத்திரங்கள் பற்றி கூட பேசலாங்க என்னை கவர்ந்த பாத்திரங்கள் சல் சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் குறிப்பாக பாரதத்தினுடைய முதல் சர்க்கம் தொடங்கி பாரதம் முடிகின்ற வரைக்கும் பதினெட்டு பருவங்களை உடையது அந்த பதினெட்டு பருவங்கள்லேயும் சர்க்கங்கள் பலருக்கு பிரிவுகள் பலருக்கு இருக்குது அத்தனையிலையும் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் யார் என்று கேட்டால் ஆதி பருவம் தொடங்கி துரியோதனன் மறைகின்ற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் யார்னு கேட்டால் துரியோதனன் மறைஞ்ச பிறகும் கூட இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் யாருன்னு கேட்டால் பீஷ்மர் பீஷ்மர் என்ற ஒரு ஒப்பற்ற பாத்திரம்தான் தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படி என்ன அவர் சாதிச்சிட்டாருன்னு நம்ம கேட்போம் அவருடைய தந்தையார் யாருன்னு கேட்டால் பாரத கதையினுடைய மூல வித்து சந்தன மகாராஜா சந்தன மகாராஜா ஒரு முறை கங்கை நதிக்கருகே போய் கொண்டிருந்தபோது அங்கு பெண் வடிவில் இருந்த கங்கையை பார்த்தார் அவர் மீது ஆசை வந்தது உடனே கங்கையாகிய அந்த பெண்மணியும் இவருடைய விருப்பத்திற்கேற்ப நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் ஆனால் நான் என்ன செய்தாலும் நீ கேட்கக்கூடாது என்று சொல்ல சரி நான் மறுப்பு சொல்ல மாட்டேன் என்று சொல்ல அதன்படி அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது முதல் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை தண்ணீரில் முக்கிக் கொள்ளுகின்றாள் கங்கை மன்னனுக்கு வாய் துடிக்கிறது கேட்கவில்லை ரெண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை ஏழு குழந்தை முடிந்த உடனே எட்டாவது குழந்தையை நிறுத்து இதுவரை நீ செய்ததெல்லாம் பொறுத்து கொண்டேன் இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது அப்படியா கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லியிருந்தேன் பரவாயில்லை கேட்டு விட்டீர்கள் இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது இந்த குழந்தையை நானே வளர்த்து உரிய காலத்தில் தருகிறேன் அதே போல் அந்த குழந்தையை கொண்டுட்டு போயிட்டாங்க கங்கை ஒரு பல ஆண்டுகளாயிற்று ஒரு நாள் மீண்டும் சந்தர் மகாராஜா வந்தபோது கங்கை நதி தண்ணீர் இல்லாத வற்றி போனது மாதிரி இருந்தது எப்படி இப்படி இருக்க முடியும் என்று யோசித்தபோது போது அங்கு ஒரு இளைஞன் தன்னுடைய அம்புகளால் சரக்கூடம் போல கட்டி அந்த கங்கையை தடுத்து நிறுத்தியிருந்தான் நிறுத்தியிருந்ததை பார்த்த உடனேயே ஆச்சரியப்பட்டு யார் இந்த இளைஞன் என்று சொன்னபோது கங்கை தோன்றி இவனை நம் மகன்தான் இதோ உங்களுக்கு அன்போடு தருகின்றேன் என்று மகனை கொடுக்கின்றார் அந்த இளைஞன்தான் பீஷ்மர் பீஷ்மரை அழைத்து கொண்டு சந்தனோ மகா சந்தோஷத்தோடு மகா மகிழ்ச்சியோடு தன்னுடைய அரண்மனை அடைகின்றார் எனக்கு வாரிசு வந்துவிட்டது இந்த நாட்டுக்கான வம்ச விளக்கு வந்துவிட்டது என்றெல்லாம் பெருமையோடு இருந்தார் நாட்கள் சில சென்றன மாதங்கள் சில சென்றன தந்தை வருத்தத்தோடு இருப்பதை பார்த்தார் மகன் தந்தையிடம் கேட்கவில்லை தேரோட்டியிடம் போய் கேட்டார் எப்போதுமே நேரடியாக பெரியவர்களிடத்திலே அவருடைய வருத்தத்தை சொல்ல கேட்கவும் கூடாது அவர்கள் சொல்லவும் மாட்டார்கள் தேரோட்டி சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டு அப்படியே நடந்தது சரி நான் போய் பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் தேரோட்டி அழைத்துக்கொண்டு கொண்டு அங்கே சென்றார் எங்கே என்று கேட்டால் அந்த பகுதியிலே வாழ்ந்த மீனவ குளத்தை சார்ந்த அரசனை சென்று பார்த்து உங்களுடைய மகள் மீது என்னுடைய தந்தையார் விருப்பப்படுகின்றார் ஆகவே உங்களுடைய மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து தர வேண்டும் நல்ல கவனிங்க மகன் அப்பாவுக்கு பெண் கேட்டு போகிறார் மகனுக்கு பெண் கேட்டு அப்பா போகிற வழக்கம் உண்டு அப்பாவிற்காக பெண் கேட்டு போகிறார் அப்படி போன உடனேயே அந்த மீனகுலத்து அரசன் நான் தருவதிலே ஒன்றுமில்லை நிச்சயமாக என் மகளை தருகின்றேன் ஆனால் ஒன்று என் மகள் வயிற்றில் பிறக்கின்ற பிள்ளைக்குத்தான் இந்த ராஜ்யம் உரிமையாக வேண்டும் அதற்கு ஒத்துக்கொள்ள முடியுமா இந்த கேள்விக்கு என்ன விடை என்ன விடை என்றால் நீ அரசாழக்கூடாது ஏனென்றால் உரிமைப்படி அவர்தான் மூத்த அரசன் அவர்தான் இளவரசன் ஆளக்கூடாது விட்டுத்தர முடியுமா யோசித்து பார்க்கிறார் இன்றைக்கு நம்ம அப்பாவுக்காக என்ன செய்யறதுன்னு கேட்குறோம் உடனே அவர் சொன்னார் நிச்சயமாக நிச்சயமாக என் வாழ்நாளில் உயிர் உள்ளவரை நான் இந்த நாட்டின் அரசு பதவியை ஏற்க மாட்டேன் என் தந்தைக்காக என் தந்தையின் மகிழ்ச்சிக்காக நான் என் அரசு பதவியை துறக்கிறேன் சொன்ன உடனே சரி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யலாமா அப்போதும் அவன் அந்த மீனவகுள அரசன் மறுக்கிறான் இன்னும் என்ன வேண்டும் இன்னும் என்ன என்றால் இன்றைக்கு நீங்கள் அரசாட மாட்டீர்கள் ஆனால் நாளைக்கு உங்களுக்கு திருமணமாகி அந்த திருமணத்தின் மீது ஒரு குழந்தை பிறந்தால் அவனும் ஆண்மகனாக இருந்தால் அவனுக்குத்தானே அரசுரிமை போகும் அப்படி என்றால் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு அரசுரிமை கிடைக்காதே சரி என்ன செய்ய வேண்டும் நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள் அப்போது பீஸ்வராகிய அவர் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்துவிட்டு என் தந்தையினுடைய மகிழ்ச்சிக்காக இந்த நாட்டினுடைய உயர்வுக்காக என் வாழ்நாள் முழுவதும் நான் அரியணை ஏற மாட்டேன் அது மட்டுமில்லை எந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் நான் பிரம்மச்சாரியாவே வாழ்வேன் 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 சொன்ன உடனே பீஷ்ம 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 என்ற ஆகாயத்தில் குரல் கேட்டதான் அப்படியே நடிங்கி போனான் அந்த மீனவகுல அரசன் அந்த பெண் தான் மச்சகந்தி அந்த மச்சகந்தியை தன்னுடைய தந்தைக்கு மணமகளாக அழைத்து கொண்டு வந்து அந்த திருமணத்தை நினைத்து வைத்த பெருமை பீஷ்மருக்கு உண்டு பீஷ்மரை பற்றி நான் ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கிறேன் வருகின்ற இடமெல்லாம் சொல்ல முடியும் பீஷ்மரை பற்றி எதற்காக இப்போது சொல்லுகிறான் தெரியுமா இந்த இடத்துல நாம் பீஷ்மரை நினைவு கொள்ள வேண்டிய காரணம் என்ன என்றால் மகனுக்கும் தந்தைக்குமான உறவு காலங்களில் வேறுபட்டு கொண்டிருக்கிறது தந்தையை கண்டால் எழுந்து நிற்பதும் தந்தையை கண்டால் வணங்குவதும் என்கின்ற காலம் போய் தந்தையை உரிமையோடு பேர் பெயர் அழைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட பீஷ்மரை போன்ற தந்தைக்காக வாழ்ந்த அந்த மனிதன் இன்னும் நல்லா ஏன் தந்தையினுடைய ரெண்டாவது திருமணத்திற்காக தன் வாழ்நாளில் திருமணம் செய்து கொள்ளாமலும் அரியணை ஏறாமலும் வாழ்ந்த ஒரு இளவரசன் யார் என்று கேட்டால் பீஷ்மன் அன்றைக்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்